அன்பிற்குரிய சகோதரர்களே, 2019 மே 19 என்று இலங்கையில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். 3 சர்ச்சுகள்லையும் 1 ஹோட்டல்லையும் குண்டு வைக்கப்பட்டு 9 தற்கொலைப்படை 9 பேர் தற்கொலைப்படையினராக போய் தங்கள் உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு நினைஞ்சாங்க, அதை தகர்த்தாங்க. அதில் 270 பேர் வரைக்கும் அதில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்கள் மீது ஒரு பயங்கரவாத தீவிரவாதிங்கிற ஒரு கிட்ட முஸ்லீமை சேர்ந்தவன் தான் செஞ்சது. முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவன் தான் இந்த ஜஹரான்கிறவன். அந்த இன்னும் பரவலான பல விஷயந்தான். இந்த விஷயத்தில் சில உண்மைகள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு. என்ன உண்மைன்னு கேட்டால், இந்த இவங்க வந்து இந்த ஜிகாது தீவிரவாதம்னு பேசிக்கிட்டு இருக்கிறத அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து இந்த குண்டு வைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஜிகாது செய்யணும் அப்படி இப்படின்னு பேசுறதுக்காக பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த குண்டு வச்ச குரூப்பில் உள்ள சிலரை அந்த சிறையில் வந்து பிள்ளையான் என்று ஒரு ஆளையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. பிள்ளையான் யார்னு கேட்டால், விடுதலை புலிகளில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்து அவங்களுக்கு எதிராக வந்தாங்கள, அந்த கருணாலாம் வந்தார்ல, அவரோட சேர்ந்து புலிகளுக்கு எதிராக வந்து அரசாங்கத்துக்கு அவங்கள காட்டி கொடுத்தவங்க, அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு உதவி செஞ்சாளுங்க. அதனால் அந்த ராஜபக்சே குடும்பத்துக்கு அவங்க வேண்டியவங்களாக இருந்தாங்க. அது இந்த ஆட்சி வந்தோடனே உள்ளே பிடிச்சி போட்டாங்க. சிறையில் வந்து இந்த பிள்ளையானுக்கும் அந்த அவங்களுக்கும் ஏற்பட்ட பழக்கத்தில் அந்த பிள்ளையான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இவங்களை பேசுகிறாரு, இவங்க உயிரை கூப்பிடணும் அப்படி கூட பேசுகிறாங்க இல்லை, அதெல்லாம் வந்து ஜெயிலில் வச்சு இவங்களை அனலைஸ் பண்ணிக்கிறார். அப்புறமேல வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் பிள்ளையான்கிறவர் விடுதலையாகி வந்துடுறார். வந்த பிறகு இந்த ராஜபக்ச குடும்பம் வந்து அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, தோற்று போயிட்டாங்க. மைத்திரிங்கிறவர் ஆட்சி நடக்கிறது, எதிர்கட்சியாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆட்சிக்கு வர்றதா இருந்தால் நம்ம ஏதாவது பெருசாக இலங்கையில் நடத்தணும், அப்போ தான் வர முடியும். அதுக்கு ஏதாவது என்ன, பிள்ளையான்கிறவர் புலிகள்லேருந்து வந்தவர், அதனால இந்த குண்டு வைக்க அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா அவர் தெரியுங்கிறதுனால அவருடைய உதவியை கேட்குறாரு. அப்போ இந்த பிள்ளையான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு வந்து நான் சிறையில் இருக்கும்போது சிலர் நான் பழகிருக்கிறேன், அவங்க உசுரை கொடுக்குற தயாராகிறாங்க, அவங்களுக்கு தேவை குண்டு இந்த மாதிரி சாமான்களுக்கு பொருளாதாரத்தை செஞ்சோம்னு சொன்னால் அவங்க செஞ்சிருவாங்க, அவங்க நல்லா பயன்படுத்தி மூளை செலவு செஞ்சு இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வழிகாட்டினோன்னே சில அதிகாரிகள் உடந்தையாக இருந்து அவங்களுக்கு குண்டு துப்பாக்கி போக்குவரத்து எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. யார், அந்த எதிர்கட்சியாக அந்த ராஜபக்ச குடும்பத்தும் அந்த கோத்திரத்தை அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி இந்த பிள்ளையான் என்பவர் வழியாக என்ன செய்கிறாங்க, பிள்ளையான்கிற இப்போ அமைச்சராக இருக்கிறார் இலங்கையில். அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தவொன்னு தான் அந்த குண்டு வெடிப்பு நடந்தது. அப்போ குண்டு வெடிப்பு நடத்துறதுங்கிறத ஒரு மற்றவங்க முடிவு பண்ணிவிட்டு நம்ம தலையில் போடுவதற்காக சில பேரை என்ன செய்வாங்கன்னா, மூளையை மண்டையை கழுவி எடுத்துருவாங்க. இந்த ஜிகாஜிகாதுன்னு பைத்தியகாரத்தை உளர்றாங்க, இப்படி ஆளுக்கு எங்கேயா இருக்கான்னு பார்ப்பானுவோம், அவங்களுக்கு இவங்களே உதவி செய்வாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஏக்னா சிண்டேங்கிறவர் கூட என்ன செஞ்சார், RSSல இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து குண்டு வைக்கிறதுக்கெல்லாம் சில வேலைகள்லாம் செஞ்சாங்கன்ட்டு இப்போ கூட வாக்குமூலம் கொடுத்துருந்தார். இதே மாதிரியான அடிப்படையில் தான் இலங்கையில் வந்து இவங்க ஜிஹாத் அப்படின்னு பேசுகிறாங்களா, அவங்க மண்டைகள் நல்ல திட்டம் அது கூடாதீங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், பாட்டி சவுண்ட் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி பெரிய அளவுக்கு பணங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஆள் ஜஹரான். நமக்கே தெரியும் அவருடைய ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆள் தான், பெரிய அந்த அளவுக்கு செலவழிக்கிற அளவுக்கு ஒரு இயக்கமும் கிடையாது. அது எல்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டால், அந்த எதிர்கட்சியாக இருந்தவங்க தான் செஞ்சாங்க. அந்த குண்டு வெடித்த உடனே நாடு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டார். எதுக்காக வேண்டி அதை வச்சாங்கன்னு கேட்டால், நம்ம ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் இந்த மாதிரி சில கேன பயில் முஸ்லீம்கள் இருப்பாங்க, இவங்களை யூஸ் பண்ணி நம்ம சில உதவிகளை செஞ்சு குண்டு வைக்க செஞ்சிட்டோம்னா சாவதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த அது பெரிய ஜிஹாது அதான் இஸ்லாமிய போர்னு விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்படி செய்கிறாங்கங்கிற ஒரு செய்தி எப்படி வெளியே வருதுன்னு கேட்டால், இந்த பிள்ளையான் என்பவருக்கு வந்து ஆசாத் மௌலானா என்பவர் தான் அது பர்சனல் செக்ரட்டரி, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டில் போய் இருந்து கொண்டு நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு பேட்டி கொடுக்குறார். அது சேனல் 4 வெளிநாட்டு சேனல்லேருந்து என்ன செய்யுது, 2 நாளாக வந்துகிட்டு இருக்கு. இலங்கை பூரா கொந்தளிப்பாக இருக்கிற இலங்கை மக்கள் அந்த மாதிரி உள்ள பக்கம் அழிச்சு விட்டாங்களே, ஆட்சிக்கு வருவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் வெறுப்பை விதைக்கணும்,
இப்போ என்னவாயிறேன், முஸ்லீம்கள் நம்மளை அழிக்க ரெடி பண்ணுறாங்க, அதனால் அதை ஒழிக்கிறதுக்கு நான் தான் இருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் இந்த ராஜபக்சே குடும்பம் ரெண்டாவது ரெண்டு செஞ்சு ஆட்சிக்கு வந்து முஸ்லீம்களை அழிக்கிற மூட்டு வேலையை செஞ்சாங்க. அதன் மூலமாக சிங்கள மக்களுடைய ஆதரவு கிடைக்கும்னு நினச்சாங்க. அல்ல, அவங்களுடைய முகத்தில் நினைஞ்சனா கிழிச்சு அம்பலப்படுத்தி விட்டான். இப்போ இன்னும் அதிகமான வெறுப்பு காலாகிட்டாங்க. அப்போ உலகத்தில் எந்த பகுதியில் இந்த மாதிரி முஸ்லீம்களை சில பேர் செஞ்சால் கூட அது அவனாக செஞ்சதாக இருக்க மாட்டேங்குது. இங்கே கூட சில பேர் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்கிறாங்க, இவங்க தான் அது மாதிரி ஆளை இறக்கி விட்டு இவங்களே கோயிலுக்கு கொண்டு வைக்க சொல்லுவாங்க, முஸ்லீம் தான்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் வெறுப்பு விதைச்சு அதன் மூலம் ஓட்டு வாங்கி அதன் மூலம் ஆட்சிக்கு வர்றதுக்கு திட்டம் போடுறாங்க என்ற விஷயம் இந்த இலங்கையில் வந்து இப்போ அம்பலமாகி நிற்கிது. அது பாராளுமன்றத்தில் இன்றைக்கி விவாதம் சூடு பறந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் மறுத்தா கூட, அந்த கட்சியை சேர்ந்தவங்க மறுத்தா கூட வெகுஜன மக்களுக்கு நல்லா தெரியுது இவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க. அநியாயத்துக்கு நம்ம மக்களே கொள்ள வச்சு ஆட்சிக்கு வருவதற்காக எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்க என்ற ஒரு விஷயம் அவ்வளோ மாதிரி. வித்தியாசம் என்னென்னு கேட்டால், இதே மாதிரி இங்கேயும் நடந்துச்சு நிறைய. இங்கே விழிப்புணர்வு வரலை, இங்கே உள்ள மக்களுக்கு வரலை. அந்த சிங்கள மக்களும் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. இங்கே உள்ள ஆட்களை விட என்ன செய்கிறாங்க, சிங்கள மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா நிஜமாகவே இந்த முஸ்லீம்கள் அநியாயம் பண்ணியிருந்தாங்கன்னா தான் மேலே கோவப்படுவாங்க. இவங்க இந்த மாதிரி சதி பண்ணி தூண்டி விட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்து இவங்க தான் காரணமாக இருந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த இலங்கை மக்கள் உண்மையை விளங்கி கொண்டு ராஜபக்சே குடும்பத்தாரெல்லாம் இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு வரட்டணுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி போய் கொண்டிருக்குது. அவங்க உண்மையை விளங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், நமக்கு எதிரான இந்த திட்டங்கள் வருமா ரிஜிக்காது அது மாதிரியான சிந்தனைன்னு ஏமாந்து போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம பயிற்சி கருத்தனமான முடிவுக்கெல்லாம் வந்தோம்னு சொன்னால் நம்மளை என்ன செய்வான்னா அதை தூண்டி விட்டு, அவனே தூண்டி நல்ல காரியம் செய்கிறீங்கன்னு தூண்டி விட்டு என்ன செய்வான், பணம் தள்ளி தருவான், ஆயுதம் தருவான், என்ன வேண்டாலும் தருவான். கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால், அவங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி பலரையும் சாவடிக்க செஞ்சுட்டு அவங்க தங்களை வளப்படுத்திக்கிடுவாங்க என்றதற்கு இந்த இலங்கை சம்பவம் உதாரணமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி இலங்கையில் வந்து ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கொண்டிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.